திருச்செங்கோடு அடுத்த தோக்கவாடி பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவரது பெற்றோரில் தந்தைக்கு வலது கை துண்டானது. சிறுவனின் தாயார் படுகாயமடைந்தார். காலை நேரத்தில் கல்லூரி பேருந்துகள் தொடர்ந்து வருவதோடு அதிவேகத்தில் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சாலையின் குறுக்கே பேரிகார்டுகளை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இந்த இடத்துல காலாகாலமாக ஸ்பீடு பிரேக் இருந்துக்கிட்டு இருக்கிறது. திருச்செங்கோடு விட்டால் தோக்கவாடி தான் ஸ்டேஜ், இது விட்டால் எஸ்பிபி காலனி பள்ளிப்பாளையம். ஸ்டேஜுங்கிறது ரெகுலர் ஸ்டேஜ், இங்கே தான் ரெகுலராக அனைத்து வண்டி நின்று தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து எந்த வண்டி நிற்கிறதில்ல, எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் பல அதிகாரிகள் சொல்லியாச்சு ஆக்சன் எடுக்கிறேங்கிறாங்க, ஆக்சன் இல்லை. இப்போ இந்த ரோடு போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து போட்டு தரேன்னு சொல்லி போட்டு தரல. ஒரு ஆக்சன் ரெண்டு ஆக்சன் நிறைய ஆக்சன் நடந்திருக்கு. போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம், இதோ பண்ணுறோம் அதோ பண்ணுறேன்னு இது வரைக்கும் பண்ணலை. இன்றைக்கி காலையில் வந்துட்டு டூ வீலர் வந்துட்டு இருந்துச்சு, பின்னாடி வந்த வண்டி ஓவர் ஸ்பீடு, தனியார் பள்ளி கல்லூரி வண்டி வந்து டூ வீலரில் ஏற்றி ஒரு குழந்தையும் அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுக்காக வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் வேணும், கண்டிப்பாக வேணும். இது மாதிரி ஏகப்பட்ட உயிர் போயிட்டுருக்கு, இந்த உயிரை வந்து தவிர்க்கணும். ஏன்னா உயிர் வந்து யாருமே தரதில்லை. டிரைவர் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு மெயினாக, அதை வந்து பார்க்கணும். அதேமாரி வந்துட்டு பஸ் எந்த வண்டி நிற்கிறது ஓவர் ஸ்பீடில் போகிறாங்க, அதுக்காக மட்டுமே நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் கேட்குறோம். இனிமேல் ஒவ்வொரு உயிரையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இனிமேல் எல்லா வண்டியும் நின்று போகணும். அதேமாதிரி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு கொடுத்துட்டு தான் வண்டி எடுப்போம், அதுக்கு முன்னாடி வண்டி எடுக்க மாட்டோம், கண்டிப்பாக இன்றைக்கி போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஒரு உயிர் வந்து போயிருக்குதுங்க. அதே மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் டீ கடையில் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, அந்த டர்னிங்கில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாதனால பசங்க 2 பேர் குடிச்சிட்டு வந்து நேராக விட்டு தூக்கிட்டாங்க அந்த பசங்க, அந்த பெரியவர் ஸ்பாட்டை விட்டு. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய விபத்து நடந்திருக்கு, இதனால் நாங்களும் எத்தனையோ தடவை மனு கொடுக்குறது இல்லை கொடுத்துட்டோம், இந்த இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை இந்த விஷயம் எல்லாமே. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி பண்ணினா தான் எங்களுக்கு இதுக்கு ஒரு விடிவு கொடுத்து ஸ்பீட் பிரேக்கெல்லாம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சு தந்தாங்கன்னா இதிலிருந்து நாங்கள் விடுபட்டுக்கிறோம்.